ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைய இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஓவராக வந்து ஆட்டிடியூடு வந்து காட்டுவார், ஓவராக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சைடு வந்து சொல்லப்பட்டு வருது. எப்போதுமே வந்து பாண்டியா வந்து அவரை பற்றி எல்லோரும் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பார். அதனால தான் அவர் வந்து ராக் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திறமை அவர்கிட்ட நிறையா வந்திருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில விஷயங்களும் வந்து அவர் வந்து பண்ணுவார். அந்த மாதிரி ரீசெண்டாக அவர் பண்ண ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசுபொருளாக வந்து மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த இலங்கை அணிக்கு எதிராக நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணலை. சூரியகுமார் யாதவ் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ண வந்திருப்பார், பட் வந்து ஹர்திக் பாண்டியா பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார். ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணாமல் வந்து கடந்து போயிருப்பார். இதனால் ஸ்கை வந்து ரொம்பவே வந்து அப்செட் ஆகிருக்கார். ஸ்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா T20 நம்பர் ஒன் பேட்ஸ்மேன், பட் வந்து ஷார்ட் டைம் மட்டும்தான் இவர் வந்து ஃபார்மில் இருந்தார். இவரே வந்து லேட்டாக தான் ரொம்ப வருஷம் ஐபிஎல்ல வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆடி அதுக்கப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட 30 வயசுக்கிட்ட தான் இவருக்கு வந்து வாய்ப்பே வந்து கொடுத்தாங்க டீம் இந்தியாவில். அப்போ அந்த வாய்ப்பை T20 சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. பட் அதுவே வந்து ஓடிஐ அப்படின்னு வரும்பொழுது ஸ்கை வந்து சரியாக வந்து வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கல. ரீசன் என்ன அப்படின்னா T20 ஆடிட்டு சடனாக வந்து ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு வந்து ஸ்கையால் வந்து அடாப்ட் ஆக முடியல. அப்போ வந்து ஸ்கைக்கு அதிகமான வாய்ப்புகளை வந்து கொடுங்க, அப்போ தான் அடாப்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அதனால தான் அந்த ஆசிய கோப்பை தொடரில் ஸ்கைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் வந்து ஒரு ஸ்டாண்ட்பை பிளேயர் மாதிரி தான் இப்போதைக்கு ஸ்கை வந்திருக்காரு. ஏன்னா வந்து யாருக்கோ இன்ஜரி ஆச்சு, யாருமே ஆடலை அப்படின்னா தான் ஸ்கையை உள்ளே கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் நல்லா ஃபார்மில் இருக்கார், இசான் கிஷானும் ஃபார்மில் வந்து இருக்கார், ஐயரும் வந்து நல்லா ஆடுறார். அப்போ அவங்க மூணு பேரில் ஏதாச்சும் ஒருத்தரோ ரெண்டு பேரோ காயமடைஞ்சு ஆட முடியல அப்படின்னா தான் ஸ்கைக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். அந்த வகையில் இப்போதைக்கு ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு ஸ்கை வந்து செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையை வந்து வெளியில் தான் வந்து வச்சுருக்காங்க. வாய்ப்பும் கொடுக்காமல் வந்து வாட்டர் பாயை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் ஸ்கை வந்து ஹேண்ட்ஷேக் பண்ண வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து புறக்கணிச்சிருக்காரு. ஏன் புறக்கணிச்சார் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து தெரியலை. இப்போ இது சம்மந்தமாக ஸ்கை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, டீம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க, ஒரு தனிமையாக நான் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சீரியஸான விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா நான் போனேன் அப்படின்னா பெருசாக என்னை வந்து கண்டுக்க மாட்டுறாங்க. பாண்டியா கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாரு. T20 பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து வைஸ் கேப்டனு. அப்போ வந்து நான் ஏதாச்சும் T20 ஃபார்மேட் பற்றி பேசினா கூட பாண்டியா வந்து விலகி போயிடுறாரு, பெருசாக வந்து எதுவுமே வந்து காது கொடுத்து வந்து கேட்க மாட்டாரு. அந்த வகையில் வந்து இந்தியன் மேனேஜ்மெண்ட்டு இந்திய வீரர்கள்லாம் வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணமும் எனக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தத்தோடு வந்து பேசியிருக்காரு.